வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியா வேணும். அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். வெல்கம் டு தமிழ் வெர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சாப்டர் தமிழக அரசியல். தமிழக அரசியலில் பார்ட் டூ வீடியோ தாங்க இது. நீங்கள் இன்னும் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆரம்ப கால அரசியலமைப்பு. வாங்க சாப்டருக்குள்ளே போகலாம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 2 விக்டோரியா பொது மண்டபத்தில் தொடங்கப்பட்டது. அடுத்து பிராமணர் அல்லாதவர்கள் முன்னேற்றத்துக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க? பிராமணர் அல்லாதவர்கள் முன்னேற்றத்துக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க? 1916 விக்டோரியா பொது மண்டபத்தில் தொடங்கியிருக்காங்க. அடுத்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற முக்கிய நோக்கங்களுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. அதாவது பிராமணர்களோட ஆதிக்கம் வந்து கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அதிகமாக இருந்தனால எல்லாருக்குமே அது சமமாக கிடைக்கணும் அப்படின்றது, இடஒதுக்கீடு எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் வேணும் அப்படின்றதுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் முக்கிய பிரமுகர்கள் வந்து பாத்தீங்கன்னா டி.எம். நாயர், பனகல் அரசர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார் போன்றவர்கள். ஏன்னா இவங்க 4 பேரும் தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 1916 டிசம்பர் மாதம் பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்டது. அப்போ ஒரு பிரகடனம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம் தியாகராய செட்டி என்பவரால் வெளியிடப்பட்டது. அடுத்து வந்து பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனத்தில் பி. தியாகராய செட்டியார் கூறியிருந்த பிராமணர்களின் ஆதிக்கச் சூழல் பற்றிய கூற்றானது பிராமணர் அல்லாதோர் மாக்னா கார்டா என்றழைக்கப்பட்டது. அதாவது என்ன கூற்று சொல்லிப்பாருன்னா, 37% வெறும் 37% கொண்ட பிராமணர்கள் வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அதிக பதவியில் இருக்கிறாங்க, அதிக இடஒதுக்கீடு அவங்களுக்கு இருக்குது, இந்த அதிகமாக அவங்க தான் ஆட்சியில் பதவியில் இருக்காங்க, ஸோ எல்லாருக்கும் வந்து இடஒதுக்கீடு வேணும், வகுப்புவாரி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பும் வந்திருக்கும். இந்தியா டைம்ஸ் பத்திரிகையிலலாம் கூட அது வந்து செட்டியார் கூற்று அப்படின்னா ஏதோ மாதிரி குறை கூறியிருப்பாங்க நிறைய பத்திரிக்கையில். அதுக்கப்புறம் அது என்ன பத்திரிக்கைனா இந்து நியூ ஏஜ், இந்து நேஷன் போன்ற பத்திரிகைகள் வந்து நீதி கட்சியை பெரிய அளவில் விமர்சித்திருப்பாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அது வந்து செட்டியார் பிரகடனம்னு குறை கூறியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்து நீதி கட்சி தமது கொள்கையை பரப்ப 3 பத்திரிகைகளை நடத்தி வந்தது. நீதி கட்சி 3 பத்திரிகைகளை நடத்தி வந்திருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையில் ஒரு ஆங்கில மொழி செய்தித்தாளை நடத்தியதன் காரணமாக ஜஸ்டிஸ் கட்சி, அதாவது நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. அவங்க ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிகையை வச்சு நடத்திட்டு இருந்தனால நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டாங்க. அடுத்து நீதி கட்சி பத்திரிகைகள் வந்து 3 பத்திரிகை நடத்தினாங்கல்ல, அது 3 பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்னு டி.எம். நாயரும் எம்.எஸ். பூர்ணலிங்கமும் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க. தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசா பார்த்தசாரதி நடத்தியிருப்பார். தமிழில் திராவிடன் என்னும் பத்திரிகையை வந்து பக்தவச்சலம் பிள்ளை வந்து நடத்திட்டு இருந்திருப்பார். அடுத்து நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாத மாவட்ட மாநாடு 1917 ஆகஸ்ட் 29 கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் நடைபெற்றது. இது மாவட்ட மாநாடு வந்து 1917 ஆகஸ்ட்ல நடந்திருக்கும், இங்கே கோயம்புத்தூரில் நடந்திருக்கும். நீதி கட்சியின் முதல் பிராமணர் அல்லாத மாநில மாநாடு பார்த்திங்கன்னா அதே வருஷம்தான் டிசம்பர் 28-29 2 நாள் நடக்கும். எங்கன்னா சென்னை வில்லிங்டன் தியேட்டரில் அந்த திரையரங்கில் நடந்திருக்கும். அடுத்து 1917 டிசம்பர் 14 பிராமணர் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினரும் மாண்டேகுவை சந்தித்து விகிதச்சாரா பிரதிநிதித்துவம் கோரினார்கள். அதாவது மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி பிராமணர் உள்ளிட்ட மற்ற எல்லா வகுப்பினரும் சேர்ந்து போய் மாண்டேகுவை சந்திச்சிருக்காங்க, விகிதச்சாரா பிரதிநிதித்துவம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து
நீதி கட்சியில் 1917 அக்டோபர் மாதம் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. நீதி கட்சியில வந்து நிர்வாகிகள் வந்து எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 1917 அக்டோபர்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நீதி கட்சி வெளியிட்ட கொள்கை அறிக்கையே அரசியல் சட்ட வரையாக கருதப்பட்டது. அவங்க வெளியிட்ட கொள்கை அறிக்கையை தான் வந்து சட்ட வரையாக கருதப்பட்டிருந்திருக்கு. அப்போ நீதி கட்சியின் 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு தான் கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியது. அந்த கொள்கை முடிவுகளை யார் வந்து முடிவெடுத்ததுன்னா 25 உறுப்பினர்கள் தான் வந்து கொண்ட அந்த செயற்குழு தான் வந்து கொள்கைகளை வந்து முடிவெடுத்திருக்காங்க. அடுத்தது 1920 நடந்த தேர்தலுக்கு பிறகு கொரடா என்ற புதிய கட்சி பதவி உருவாக்கப்பட்டது. 1920 நடந்த தேர்தலுக்கு அப்புறமா கொரடா என்ற புதிய கட்சி பதவி உருவாக்கப்பட்டிருந்திருக்கு. அடுத்து 1919 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த வருஷம் நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அடிப்படையில் தான் நடந்திருக்கும். அடுத்து 1919 நடந்த தேர்தலில் தொகுதிகளானது வகுப்பு வாரி தொகுதிகள், சிறப்பு தொகுதிகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என பிரிக்கப்பட்டிருந்தன. 3 தொகுதியா வந்து பிரிக்கப்பட்டிருந்திருக்கும் அந்த வருஷத்துல. அடுத்து வந்து 1919 நடத்தப்பட்ட தேர்தலில் 124 உறுப்பினர்கள் இருந்தனர். மேலும் இதில் இந்துக்கள் 98 பேர் 61 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இதை பொறுத்தவரை வந்து கூற்று சரியா பிழையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1919 நடத்தப்பட்ட தேர்தலில் 124 உறுப்பினர்கள் இருந்தனர். மேலும் இதில் இந்துக்கள் 98 பேர் 61 தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தனர். இரட்டை ஆட்சியை எதிர்த்து 1919 நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடவில்லை. இரட்டை ஆட்சி வந்து அப்ப கொண்டு வந்திருப்பாங்க, அதை எதிர்த்து வந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடாம விட்டுருப்பாங்க அந்த 1919 நடந்த தேர்தலில். பலமிக்க எதிர்கட்சி இன்மையால் 1919 நடந்த தேர்தலில் நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அந்த வருஷம் அவங்க காங்கிரஸ் கட்சி வந்து போட்டியிடல இல்லை, அதன் காரணமாக வந்து பலமிக்க எதிர்கட்சி இல்லை. அதன் மூலயமா 63 இடங்களில் வந்து வெற்றி பெற்று பெரும்பான்மையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்து அக்காலகட்டத்தில் அரசியல் அமைப்பில் சொத்து மதிப்பு உடையவர்கள் மட்டுமே வாக்காளர்களாக இருந்திருக்காங்க, வாக்காளர்களாக அழைக்கப்பட்டிருக்காங்க, வாக்காளர்களாக அங்கே அழைக்கப்பட்டிருந்தனர். அடுத்து 1919 நடத்தப்பட்ட தேர்தலில் மொத்த மக்கள் தொகையில் அதாவது 4 மில்லியன் மக்களில் 12,48,156 பேர் மட்டுமே வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அதாவது அங்கே வந்து சொத்து மதிப்பு உடையவர்கள் மட்டும்தான் வாக்காளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது வந்து 4 பில்லியன் மக்களில் வந்து 12,48,156 பேர் மட்டும் வாக்களிக்கிறதுக்கு தகுதியா இருந்திருக்காங்க, சொத்து மதிப்புடையவர்களா இருந்திருக்காங்க. அடுத்து சராசரியாக 27% வாக்குகள் 1919 நடத்தப்பட்ட தேர்தலில் பதிவாகியிருந்தன.